வாழ்க வளமுடன். என்னோட பேர் மகேந்திரன். நற்பவி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை லைவ் பண்ணும்போது ஒரு அன்பர் வந்து அதற்கான அர்த்தம் என்ன, ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாரு. அதற்கான ஒரு புரிதலை தான் இந்த லைவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கோம். நற்பவி அப்படிங்கிறது காகபுஜகண்டரால் கொடுக்கப்பட்ட மூல ஜப மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காகபுஜகண்டர் மகரிஷிகளுக்கெல்லாம் மகரிஷி, எல்லோருக்கும் மூத்த சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவருடைய பாடல்கள் எடுத்து படிச்சிங்கன்னா, யோகம் அப்படின்றது மிக எளிமையானது, முக்தி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அனைவரும் பயணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று தான். இதுக்கு வந்து காடு மலை பல இடங்களுக்கு போய் சுற்றி திரியணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம இருக்க இடத்துல இருந்துட்டே அண்ட உச்சின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல மனசை வச்சோம்னா போதும், புருவமத்தி அண்ட உச்சின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில் இருந்தே அதை நம்ம கரெக்டாக ஒருநிலைப்படுத்தி கவனித்தோம்னாவே நமக்கு எல்லாம் சித்தியாகும். புத்தகங்கள் தேவையில்லை, மந்திர ஜபங்கள் எதுவும் தேவையில்லை, மற்ற எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. அதாவது இன்றைக்கி வந்து முக்தி அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ பலவிதமான டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நார்மலாக அண்ட உச்சியை மனசில் வந்து ஒருநிலைப்படுத்தி அங்கே உள்ள உணர்வு நிலையை கவனித்தாவே போதும், முக்தி அப்படின்ற நம்மளை தேடி வரும். உட்கார்ந்த இடத்துலேருந்து அதை எளிமையான முறையில் அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு தன்னோட பாடல்கள் மூலமாக சொல்லிட்டு போனவர் தான் காகபுஜகண்டர். அவர் கொடுத்துட்டு போன மூல மந்திரம்தான், அதாவது ஜப மந்திரம் தான் நற்பவி. அதுதான் மந்திரத்துக்கு தந்திரம், எதுவுமே தேவை கிடையாது. நம்ம அண்ட உச்சியை நினச்சாவே முக்தி அப்படின்றது நமக்கு சாத்தியம்னு அவர் சொல்லும்போது, அப்புறம் ஏன் மூல ஜப மந்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நற்பவி அப்படின்ற ஒன்றை வந்து நமக்கு கொடுத்துட்டு போனார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளேயே வருந்தானே. அது வேறு ஒன்றும் கிடையாது. நற்பவி அப்படிங்கிறது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நாரதம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம், உடலில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகணும். அதாவது அவர் வந்து மகதின்னு ஒன்று வச்சுருப்பார், வீணை ஒன்று வச்சுருப்பார். அதில் வந்து 7 நரம்புகளை வந்து மீட்டிக்கிட்டே நாராயணா நாராயணான்னு மகதியையும் யூஸ் பண்ணிக்கிட்டே உலகம் முழுக்க சுற்றி வர்றதும் ஒரு யோக சீக்ரெட் நுட்பம் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். அது போல தான் இந்த நற்பவி அப்படின்ற மூல ஜப மந்திரமும் அற்புதமான ஒரு யோகா டெக்னிக். இப்போ அண்ட உச்சி மனசில் நினச்சிக்கிட்டு அதோட உணர்வில் நம்மளை ஒன்றி கலந்துட்டோம்னாவே போதும், முக்தி அப்படின்றது நமக்கு சாத்தியம், அட்டமா சித்திகள்லாம் சாத்தியம், இறைவனோட ஈஸியாக இயற்கையோடு இணைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும், வார்த்தைகளுக்கு வேணால் நல்லா இருக்கும். பட் அண்ட உச்சியில் மனசை வச்சு உட்காரணும்னு கண்ணை மூடி உட்கார்ந்தோம்னா நம்மளுடைய எண்ணங்கள் எங்கெல்லாம் போகுது, எங்கே ஆரம்பிக்குதுன்னு தெரியாது, எங்கே பயணம் பண்ணுதுன்னு தெரியாது, எங்கே முடிஞ்சு திரும்ப நம்ம நிதானத்துக்கு வரணும்னு தெரியாது. எதிர்பாராமல் திடீர்னு ஆகா நம்ம தவம் பண்ணுறோம்ல உட்காந்துருக்கோம், எங்கெங்கேயோல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கே தோணும். அப்போ இப்படி ஓடக்கூடிய இந்த மனசு வந்து ஒருநிலைப்படணும் அப்படின்னம்னா சுழுமுனை நாடி அப்படிங்கிறது ஓப்பன் ஆகணும். அதை தான் போகர் சொல்லியிருப்பார், சுழுமுனையே திறந்தாங்கால் மனம் ஒடுங்கும் சொல்லி. நம்ம இடக்கலை பிங்கலை இதில் மூச்சு காத்து இயக்கம் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய மனம் அலைப்பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். பகல் இரவு அப்படின்ற அந்த ரெண்டு ஒரு விஷயத்தில் இருக்கும்போது இந்த மனம் வந்து உள்முகமாக திரும்பாது, அது ஒருநிலைப்படணும், பகலும் இரவும் இல்லாமல் ஒன்றாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதை தான் சுழுமுனையே திறந்தாங்கால் மனம் ஒடுங்கும்னு வாசியோகம் என்ற தலைப்பில் வரக்கூடிய பாடல்களில் 5வது வரியாக சொல்லியிருப்பார் போகர். அப்போ இந்த சுழுமுனை நாடி ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நம்மளுடைய மனம் அண்ட உச்சியில் நிலைநிறுத்தப்படும், ஒரு நிலையில் இருக்கும், சாந்த நிலையில் இருக்கும் அப்படின்றது காகபுஜகண்டர் தெரிஞ்ச ஒன்று. அதை மற்றவங்க ஈஸியாக அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டெக்னிக் பண்ணணும். இப்போ வாசியோகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாக்கம் அடித்து உள்ளுக்குள்ளெல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மூச்சு காத்து அப்படின்றது 8 விரக்கடைய திருமந்திரத்தில் வரக்கூடிய பிராணாயாம பயிற்சியிலையும் சொல்லக்கூடிய ஒன்று என்னென்னா, இந்த மூச்சு காத்து நம்ம மெச்சூர் ஆனதுக்கப்புறம் 8 விரக்கடை தான் ஓடுது. மூக்குக்குள்ளே போன வாக்கில் அப்படியே தொண்டைக்குழிக்கு இறங்கி நுரையீரலுக்கு இறங்குது. அதன் மூலமாக அழுத்தம் கிடைச்சாலும் மூலாதாரம் வரைக்கும் தான் அந்த அழுத்தம் நமக்கு கிடைக்குது. ஆனால் இது வந்து மேற்கொண்டு ஏறணும், புருவ மத்திக்கு போகணும்,
விட்டு போன, அதாவது சின்ன பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா 12 அங்குலம் போடும், அந்த விட்டு போன 4 விரக்கடையையும் இழுத்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த மூச்சு காற்று மேலே ஏற்றுறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய மேக்சிமம் மந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு டெக்னிக்காக தான் இருக்கும். இப்போ நர்பவி அப்படின்ற அந்த மூல ஜப மந்திரம், அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள். நான் அப்படிங்கிறத அனாக்க வெளியில் நீட்டிக்கிட்டே சொன்னீங்கன்னா சொல்ல முடியாது. நான் அப்படிங்கும்போது இந்த நுனிநாக்கு மேலே அண்ணாக்க போய் தொடும். நான் அப்படிங்கிறது நான் போய் தொடுது, கடைசியில் ஆன்ற எழுத்தோடு முடியுது. ஓம் ஆம் அப்படின்றத முதல் எழுத்தா அகரமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது. நாங்கும்போது உச்சியை தொடுது, அதாவது அண்ணாக்க தொடுது, ஆ அப்படின்ற ஒரு விஷயத்தோட முடியுது. கிரியா யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கற்றுருந்தீங்க, தீட்சை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் அந்த கிரியா பயிற்சி செய்யும்போது இந்த ஆ அப்படின்ற எழுத்தும் ஈ அப்படின்ற எழுத்தும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுழுமுனை நாடி ஓப்பன் ஆகிறதுக்கு அந்த ஒரு ஒலி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பயன்படும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த பயிற்சியை அதை மையமாக வச்சு தான் செய்வாங்க. அப்போ நர்பவி அப்படின்னு அந்த முழு வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது, நாங்கும்போதே அண்ட உச்சியை போய், அதாவது நம்ம அண்ணாக்க போய் தொட்டுறோம். இந்த அண்ணாக்க தொடும்போது நமக்கு ஒரு உணர்வு நிலவரும். இப்போ பூர்வ மத்தியில் நம்ம கை வச்சோம்னா ஆக்கினையை நம்மளால் உணர முடியுது, அதே உச்சந்தலையில் கை வச்சோம்னா நம்மளால் உச்சியத்தை உணர முடியுது அப்படின்னா டைரக்டாக இது ரெண்டும் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த அண்ட உச்சி அப்படின்றத நாம் உணர்றதுக்காக மனோன்மணியம்னு சொல்லுவாங்க. அதை உணர்றதுக்கு இந்த நுனிநாக்கு போய் நம்ம அண்ணாக்க தொடும்போது நமக்கு ஒரு உணர்வு நிலை வரும். அதற்காக தான் இந்த வார்த்தைகள்லாம் நாராயணா அண்ண நர்பவி அப்படின்ற ஒரு அற்புதமான மூல ஜப மந்திரம். நீங்கள் கண்களை மூடிட்டு அமைதியாக உள்முகமாக நர்பவி 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 அப்படின்னு சொன்னும்போது அண்ட உச்சியை நாக்கு தொடுது, அதே டயத்தில் ஆ ஓசையும் அங்கே உருவாகுது, கடைசியாக நர்பவி அப்படிங்கிற வார்த்தையோட நிறைவடையுது. அப்போ இந்த நர்பவி அப்படின்ற விளக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்லது அப்படிங்கிறதுக்கு நற்செயல், நல்ல செயல் அப்படிங்கிறத நற்செயல்னு சுருக்கி சொல்லுவாங்க. அப்போ நர்பவி அப்படிங்கிறதுல நர் அப்படிங்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க, பவி அப்படிங்கிறத பவித்தல்னு சொல்லுவாங்க, பாவித்தல்னு சொல்லுவாங்க தமிழில். அப்போ நர் நல்லது, பவி பவித்தல், நல்லது பவித்தல், நல்லது பாவித்தல், அந்த ரெண்டு வார்த்தைக்கும் உண்டாக்குதல் உண்டாகுதல் அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தையும் இருக்குது. அந்த பவித்தல் பாவித்தல் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை தமிழில் எடுத்து பார்த்தீங்கன்னா உண்டாகுதல் உண்டாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லதை உண்டாக்குதல் இல்லைன்னா நல்லது உண்டாகுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் வரும். இந்த நர்பவி அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இப்போ ஒரு 1000 தடவை சொல்கிறீங்க, இல்லை 1008 தடவை சொல்கிறீங்க. இப்போ காகபூஜண்டவரோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான முறை மந்திரங்களை அவர் வந்து உச்சரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய ஒன்று. அப்போ நீங்கள் அவ்வளோ டைம் நீங்கள் நர்பவி அப்படின்ற வார்த்தையை சொல்லும்போது 1000 ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1008 தடவை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா 1008 தடவை இந்த நுனிநாக்கு போய் அண்ணாக்க தொட்டிருக்கோம். அண்ணாக்க தொடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உணர்வு நிலை வந்து நீங்கள் கண்களை மூடி ஒருநிலைப்பட்டு சொல்லும்போது அண்ட உச்சிக்கு மனம் ஆட்டோமேட்டிக்காக போகும். அப்படி போகும்போது நம்மளுடைய 7 சக்கரம், காகபூஜகண்டரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய 7 திரையை ஓப்பன் பண்ணணும், மேலே இருக்கக்கூடிய அதாவது உச்சந்தலைக்கு மேலே இருக்கக்கூடிய 7 திரையை ஓப்பன் பண்ணணும். இதை தாண்டி தான் நித்தியமாக எப்பவும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கீழே இருக்க 7 சக்கரம், மேலே இருக்கக்கூடிய 7 திரை, அதுக்கப்புறம் அது என்னது சக்திகலம் சிவக்கலம்னு சொல்லுவாங்க. அந்த சிவக்கலம் தான் எப்பவும் நித்தியான சச்சிதானந்தம்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிலை சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு வந்து நம்மளை தயார்படுத்துறது. இப்போ நீங்கள் நர்பவி நர்பவின்னு சொல்லும்போது அண்ட உச்சியில், அதாவது அண்ணாக்கில் போய் இந்த நாக்கு படும்போது அண்ட உச்சிக்கு உணர்வு நிலை போகும். அப்போ அது உணர்வு நிலை போகும்போது கீழே இருக்கக்கூடிய உயிர் சக்தி, அந்த குண்டலினி யோகம்னு சொல்லுவாங்கள அந்த விஷயம் வந்து ஆக்டிவேட் ஆகி நம்ம மனசு அங்கேயே இருக்கிறதுனால, இப்போ கண்களை மூடி ஒரு நிலையில் மூல ஜப மந்திரம் அப்படின்னா என்ன, கண்களை மூடி நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் அதை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்போ தொடர்ச்சியாக நாக்கு அங்கே ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒட்டும்போது டக்குன்னு நமக்கு உணர்வு நிலை அங்கே வந்துருச்சு அப்படின்னா அப்படியே நின்றுக்குவோம், உள்முகமாக அதுவே அந்த ஒளியை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். அந்த ஆ ஐ அப்படின்றதோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு அது புரியும். இல்லாட்டினா கிரியா யோகத்தில் தீட்சை அடைஞ்சவங்க இதை பற்றி கிளியராக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க.
அப்போ அந்த நிலைக்கு நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஏழு சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும். இந்த ஏழு சக்கரத்தை எளிமையான முறையில் வெறும் ஜப மந்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை, அதாவது அண்ட உச்சியில் மனசு போயிடுச்சுன்னா இந்த ஏழு சக்கரமும் ஓப்பன் ஆயிரும். இப்போ ஒரு மேலே ஸ்ட்ரா இருக்குது, கீழே வந்து தண்ணி கிடக்கு, ஏதோ ஒரு திரவம் இருக்குது. இப்போ நீங்கள் மேலேருந்து ஒரு இழுவை இழுத்தீங்க அப்படின்னா அது டக்குன்னு நம்ம வாய்க்கு வருதில்லை. அப்போ மேலே நம்ம மனசை கொண்டு போய் ஒரு ஈர்ப்பை உருவாக்கணும் அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் மேலே வந்துடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அது. நர்பவி நர்பவி அப்படிங்கிறது, இப்போ ஏழு சக்கரங்களும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நல்லது நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நல்லது உண்டாகிரும் அப்படின்றதான் கணக்கு. அண்ட உச்சி அப்படின்றது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிரபஞ்சத்தோட இந்த இயற்கையோட கனெக்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா நம்ம மூச்சு தான் நமக்கு வந்து நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் பாலமாக இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பிராணாயாமால திருமந்திரத்தில் கூறப்பட்ட அர்த்தங்களை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அண்ட உச்சி அப்படின்றது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அந்த மூச்சு வந்து ரொம்ப சீரான இயக்கத்தில் சுழுமுனை நாடியில் இடக்கலை பிங்கலை இந்த இரவு பகல் ரெண்டும் இணைஞ்சு ஒன்றா பின்னி பிணைஞ்சு இயங்க ஆரம்பிச்சிடும். அப்படி இயங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏழு சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். இதனால் பிரபஞ்சத்தோடு ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். இந்த பசி தாகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தாண்டி போக முடியும். பசி தாகம் அப்படின்றது இல்லாமல் இயற்கை கிட்ட இருந்து நம்ம உணவை எடுத்துக்கக்கூடிய அந்த நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னம்னா இந்த உடம்புல மெட்டபாலிசம் அப்படின்றது நின்றும். மெட்டபாலிசம் அப்படின்றது நின்றுச்சுன்னா இந்த வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற ரத்தோட்டம் வெப்போட்டம் காற்றோட்டம் இந்த மூணு விஷயத்துலையும் சீர் அப்படிங்கிறது நிலையாக நிற்கப்படுறதுனால இந்த வாதம் பித்தம் கபமும் அப்படிங்கிறதும் சமநிலையில் அப்படியே செட் ஆயிரும். நம்ம இளமையோட அந்த நிலையிலே அப்படியே அங்கேயே காலத்தோட இணைஞ்சிருவோம் அப்படின்றதுதான் அந்த நர்பவி அப்படின்ற வார்த்தையை பல முறைகள் ஜபம் செஞ்சு அண்ட உச்சியில் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்திட்டோம்னா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுக்காக தான் இந்த வார்த்தையை மட்டும் மூல ஜப மந்திரமாக காகபுஜகண்டர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த நர்பவி அப்படின்ற அந்த வார்த்தை மட்டும் போதும், ஆழ்ந்த நிலையில் நம்ம ஒரு நிலையில் மெய்யானவனா அதை செஞ்சோம்னா அண்ட உச்சி அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆயிரும். இந்த அண்ட உச்சி அப்படின்றது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு முத்தி சித்திரது கண்டிப்பாக நிச்சயம் அப்படின்றத எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை தான் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் வந்து துரிய நிலை ஓப்பன் ஆகிறதுக்கு உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசய வளமாம் சுற்று ஆகும் அச்சமயம் அறிவுக்கோர் வியப்பு காணும் அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டுகொள்வாய் எது வேண்டும் வேண்டாம் என்றிரண்டும் கண்டு நச்சு விலை இச்சையெல்லாம் அழித்துவிட்டு நலமீயும் என்னமே மீதம் கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கவியில சொல்லியிருப்பாரு. இதே தான் காகபுஜகண்டர் அன்னைக்கு அண்ட உச்சி அப்படின்ற ஒன்றை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க, அங்கே உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி நிறுத்திட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முக்தி அப்படின்றது ஓப்பன் ஆயிரும். இந்த உலக இன்பங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு எல்லாத்தோட இணைஞ்சிருவீங்க அப்படின்றத சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த நர்பவி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டவங்களுக்கு ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்ச விஷயத்தை வந்து நான் பகிர்ந்துக்கிட்டேன், அவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்ததுன்னா புரிஞ்சிருச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லை எனக்கு இன்னும் குழப்பமாக இருக்குது அப்படின்னா இன்னும் அதை பற்றின பல டீட்டெயில்ஸை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.